தொண்டரா தொண்டர்மனையில் அதிமுகவுடைய கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை தெற்கு ஒன்றியம் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியிலேருந்து வரேன். இப்போ இருக்க அதிமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கு, ஆனால் வலுவாக இருக்கு, பலமான கூட்டணி. இதுதான் வெல்ற கூட்டணி, அதிகமான இடங்களை ஜெயிக்கிற கூட்டணி எங்களோட அதிமுக கூட்டணி. மக்கள் மத்தியில் நாங்கள் கீழேருந்து அடிப்படையில் எங்களுக்கு தெரியும். மக்கள் வந்து எந்த சலனமும் இல்லாமல் நல்ல முதலமைச்சர், விவசாய முதலமைச்சர், இந்த ஆட்சி நல்லா இருக்கு. அம்மா சொன்னாங்க ஆட்சியும் கட்சியும் நூறாண்டு காலம் இருக்கும் என்று பொதுக்குழுவிலே சொன்னார்கள். எனக்கு பின்பும் இந்த கட்சியும் ஆட்சியும் நூறாண்டு காலம் இருக்கும் சொன்ன புரட்சித் தலைவி அம்மாவுடைய வாக்கு பலிக்கும். மீண்டும் மூன்றாவது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவோம், வெல்வோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்க நோக்கம் உருவாக்கின நோக்கம் ஏழை மக்களும் எளிய மக்களும் இல்லாத மக்களும் உரியதை போயிட்டு சேர்ந்து இந்த இயக்கத்தை உருவாக்கினார். இந்த இயக்கத்தை உருவாக்கலுக்கு எந்த நோக்கத்தை உருவாக்கினா தெரியும். மற்றவங்க மாரி அவங்க சொந்த பந்தம் ஜாதிச்சானா அங்காளி பங்காளி அவங்க வீட்டுக்காரி அவங்க மாமச்சனுக்கு உருவாக்கல. தமிழ்நாட்டினுடைய ஏழைய எளிய மக்களின் ரத்தத்தின் வேர்வை சிந்தி உருவாக்கின இயக்கம். இயக்கத்துக்கு 108 சோதனை வந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் எத்தனையோ மாநிலத்தில் ஆட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆட்சி பிடிச்சிருப்பாங்க, காணாமல் போயிடுச்சு. இது வரைக்கும் இவ்வளோ சோதனையிலும் இருக்குது, ஸ்டாண்டர்டாக நிற்கிதுன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின நோக்கம் நோக்கி பல திட்டங்களை உருவாக்கினால் பல நன்மைகளை செஞ்சார். அதை போட்ட பேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி அம்மா வந்தார்கள். அம்மா வந்து இந்தியாவிலேயே இப்போ திரும்பி பார்க்கறது ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தா பார்த்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் உரிதை போய் சேர்ந்து உருவாக்கின திட்டம். எந்த கூட்டணியிருந்தாலையும் இல்லைனாலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ செஞ்சுக்கிற சாதியில் இந்தியாவில் 38 மாநிலம் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 37 மாநிலத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற செழிப்பு நீங்கள் டிவிக்கார் பத்திரிக்கார் மற்ற மாநிலத்தில் கீதா. அதுக்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாட்டாலையும் சொல்லாலையும் நடிப்பாலையும் சிறப்பாக அந்த வழிவகை செய்தார். இப்போ இருக்கிற நிலவரம் எல்லாருமே ஒன்றுபட்டு நல்லாவே இருக்கிறோம். சில அசுராதிகள் கொஞ்சம் சில இடர்பாடுகள் பண்ணுவாங்க, அதெல்லாம் சரியாகி தவிடு பொடி ஆகிடும். விரைவில் கட்சி கட்டுக்கோப்பான இடத்துக்கு வந்துடும். தொடர்ந்த முதல்வர் எடப்பாடியார் தான் ஐயா. அதில் மக்களுக்கு செம்மையான திட்டங்களை 1000லேருந்து 2500லேருந்து வகுத்து கொடுத்துருக்காரு. நடந்த சுனாமியை இப்போ நடந்து பாருங்கள், கொரோனான்ற வகுப்பு ஒரு கொடுமையான சுனாமியை அருமையாக செம்மையாக செயல்படுத்திட்டு போயிட்டுருக்காரு. இதில் திமுக காரன் வீட்டில் நமக்கு 2 ஓட்டு கிடைக்கும், 4 ஓட்டுன்னு அவங்களே போடுவாங்க, நம்ம கேட்க வேண்டியதில்லை. இதில் அதிமுக ஒற்றுமையாக செயல்பட இன்னும் செம்மையான இந்த 734 தொகுதியும் அதிகப்படியான வாக்கம் குறைவான வாக்கம் மீண்டும் முதல்வர் பிரகாசமான முதல்வர் எடப்பாடியார் தான். மக்களுக்கு நல்லது விரும்புகிறதா கூட்டணியாக நாங்கள் வந்து விரும்புகிறோம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஆட்சியில் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரியே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்ட ஆட்சியே வந்து மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தொண்டர்களாகவே நாங்கள் கடைசி வரைக்கும் காலை வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் அப்படி தான் நினைப்போம். அப்போல்லாம் வந்து வாரிசு அரசியல் இப்போல்லாம் வந்து கிடையாது. இப்போ இன்றைக்கி பழனிசாமி, நாளைக்கு தொண்டர், நாளைக்கு சின்னசாமி, நாளைக்கு பெரியசாமி, இப்படி வரிசையாக ஆட்சிக்கு வருவோம். ஆனால் வந்து ஒரே அணியாக வருவோம், அதிமுக புரட்சித் தலைவி அணி சார்பாக நாங்கள் வருவோம். எம்ஜிஆர் என்ன உருக்கி வைக்கிட்டாரோ அம்மா முதல்ல எடப்பாடி வரலையும் அதை செஞ்சுட்டு தான் வராங்க. இந்த இயக்கத்துக்கு என்ன செய்யணும், இல்லை இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், பொது தொண்டு மக்களுக்கு என்ன செய்யணும், என்னன்றதை ஒரு யோசனை பண்ணி செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. இது வரையும் குறையில்லை. எடப்பாடி அவர்கள் செய்து வருகிறார்கள். எடப்பாடி இபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு அருமையாக வழி நடத்துகிறாங்கப்பா. அப்படி இருக்கும் போது மக்களால் நான் மக்களுக்காக நான் எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி மக்களும் நாங்கள் அதே மாதிரி தான் இருக்கிறோம். எந்த மாற்றமும் கிடையாது. எங்கள் உயிர் அம்மாவுக்கோசம் கூட விடுவோம். எங்கள் அம்மா தான் எங்களுக்கு முக்கியம். நான் அம்மா எங்கள் அம்மா எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவை எப்படி பண்ணி சாவடிச்சாலுங்களோ அதனுடைய பழத்தை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. ஆனால் அம்மா பக்கத்தில் நான் எங்களுக்கு அம்மா தான். எங்களுக்காக, பொதுமக்களுக்காக, உறுப்பினர்களுக்காக, தொண்டர்களுக்காக ஓடி உழைத்தவர் புரட்சி தலைவி, புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. 1972லேருந்து கட்சி துவங்கியது. இதுவரை அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்றைக்கும் அஞ்சா நெஞ்சனாகத்தே இருக்கும் தவிர என்றைக்கும் யாரும் குறை கிடையாது. அவரவர்கள் சொல்வார்கள், அதை பற்றி யாரும் எதிர்பார்க்க வேணாம். எங்கள் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய ஆட்சி அமைக்கும். நான் மதுரை செல்லூர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் கூட்டணித்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு. அதிமுக கூட்டணி என்பது அம்மாவுடைய லட்சியங்களுக்கு அம்மா காட்டிய வழியிலும் ஒரு கூட்டணி அமையும்.
அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஆயிரம் விதமான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அரசியல் என்பது ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. எல்லா முன்னெச்சரிக்கையும் எல்லா விதமான அணுகுமுறையும் கண்டுகொண்டு கழக தொண்டர்களை ஒரே மாதிரியாக அரவணைத்து அம்மா காலத்திலும் புரட்சித் தலைவர் காலத்திலும் எப்படி கழக தொண்டர்களுக்கு ஒரு மரியாதையும் பாதுகாப்பு இருந்ததோ அந்த பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்து தொண்டர்களை அணைவெடுத்து சென்றால் கழகம் 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் அவங்க கூடலாம் இருந்து தான் நாங்கள் சந்தித்தோம் தேர்தலை. அதனால் அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த தேர்தலை சந்திக்கணும் எனக்கு ரொம்ப விருப்பம் ஆசையும் கூட. அதிமுக கூட்டணி யார் கூட இருந்ததை விட அதிமுக கூட எந்த கூட்டணி வருதோ எங்களுடைய முதலமைச்சரும் துணை முதல்வரும் ஏற்று யார் கூட நிற்கிறாங்களோ அது அவங்களுடைய இது தான். இதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்வர் தனித்து நின்னாலே நாங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு நிறைய நல்ல செல்வாக்கோடு இருக்கிற பெண்ணிக்கு நாங்கள் அதுவும் அம்மா நினைவிடத்தை தந்ததுனால இன்னும் அதிக செல்வாக்கு ஆயிடுச்சு எங்களுடைய கட்சிக்கு. ஆகையினால் எங்களுக்கு தனிமையாக நின்னாலே ஆளக்கூடிய திறமை எங்களுக்கு உண்டு. வர அடுத்த எலெக்ஷன் நாங்கள் ஜெயிப்போன்றது மக்கள் தெளிவாக எங்களுக்கு ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. என்றைக்குமே மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இரட்டை இலை இயக்கம் என்பது மாண்புமிகு அம்மாவின் வழி நடத்தப்பட்டு இன்று ஓபிஎஸ் இபிஎஸ் ஐயாவின் தலைமையிலே வழி நடக்கும். மக்களின் கஷ்டம் துயரங்களை அறிந்து பல்வேறு திட்டங்களை செய்து இன்னும் பல சாதனை திட்டங்களை மக்களுக்கு செய்யவே நாங்கள் அஇஅதிமுக இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்து பல ஊர்களை சுற்றி வருவோம். இதே போல வேளைகளிலே எலெக்ஷன் நேரங்களிலே அளவு குத்தி கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து எல்லோரு கால்களையும் பிடித்து வணங்கி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்போம். எங்களோடு கூட்டணி வைத்தால் நல்லவரிடம் கூட்டணி வைத்தால் அவருக்கு என்றும் மரியாதையும் புகழும் நிலைத்து நிற்கும். இதுவே உண்மை. இல்லை கூட்டணி எப்படிங்கன்னு தெரியல. ஆனால் அதிமுக தனியாக நின்னாலே அத்தனை இடத்துல ஜெயிக்கும். நம்ம எப்பயுமே இன்னும் 5 வருஷம் இல்லை, இன்னும் 100 வருஷத்துக்கு நம்ம தான் அதிமுக தான் ஜெயிக்கும். கூட்டணி வந்து எப்போவுமே எங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வர கூட்டணிங்க வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒற்றுமையாகவும் எங்களுக்கு ஆதரவாகவும் அதிமுக திருப்பி பழையபடி பெரிய நிலைமையில் கொண்டு வரணுன்றது எங்கள் பெண்களுடைய எல்லாருடைய ஆதரவு. ரெண்டாவது வந்து யார் கூட்டணி வராங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. யார் வந்தாலும் சரிங்களா, யார் வந்தாலும் எங்களுக்கு உண்மை விசுவாசமாக கூட்டணியில் இருக்கணும். இதுதான் எங்களுடைய இது. எங்களுக்கு எப்போவுமே ஏடிஎம்கே தான் வரணும், அதுதான் எங்களோட சந்தோஷம். நாங்கள் எப்போவுமே ரெட்டை சின்னத்துக்கு தான் வாக்களிப்போம். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களோட ஏரியாவில் எப்போவுமே ரெட்டையில் தான் நிற்கிது, எப்போவுமே அதான் வரும். சரிங்களா, ஒரு தொண்டனாசம் அதிமுக கூட்டணி நல்லாவே இருக்குது, நல்லாவே செயல்பட்டு கொண்டு இருக்குது. எது தேவையோ மக்களுக்கு அதை அதிமுக சார்பில் எல்லாமே அரசு தொண்டர்கள் முதல் அதை எடுத்து செஞ்சுன்னுங்கிறாங்க. நல்லபடியாக மறுபடியும் அதிமுக தான் வரும், அதிமுக தான் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி என்பது அம்மா எப்படி தனித்து நின்று இந்த கடந்த தேர்தல் தனித்து நின்று அதிக தொகுதியில் வெற்றி வெற்றி ஜெயித்தாங்களோ அதே மாதிரி ஜெயிக்கணும்னு ஒரு ஒரு தொண்டனும் அனைத்து தொண்டர்களும் விரும்புவாங்க. ஆனாலும் காலத்தின் சூழ்நிலை கருதி தகுந்த கூட்டணி அமைச்சு வெற்றி பெற நான் இன்றைக்கி இருக்கடிய நமது கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தலைவர்களும் முயற்சி எடுத்து நமது கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு எங்களுடைய முதல்வர் அவர்கள் தகுந்த முயற்சி எடுப்பார்கள். அவருக்கு அதுக்கு உறுதுணையாக ஐயா துணை முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்களும் வழிகாட்டுதலின் பேரில் இந்த கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் சிறப்பாக அமையும். நாட்டு மக்களும் இன்றும் என்றைக்கும் போல அம்மா எவ்வாறு இந்த நாட்டு மக்களை காப்பாற்றினார்களோ அதேபோன்று இந்த கழகமும் இன்றைக்கு இருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல்வரும் துணை முதல்வரும் சேர்ந்து இம்மக்களை காப்பாற்ற தயாராக உள்ளார்கள். விஜயகாந்த் ஏற்கனவே அம்மா கூட இருந்ததுனால எங்களுக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்குது. அதனால் விஜயகாந்த் கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கணும். பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து இருந்த கூட்டணி அப்படியே இருக்கணும். மேற்கொண்டு கூட்டணி வந்தாலும் அந்த சேர்த்துக்கணும். யார் நன்மை செய்கிறாங்களோ தமிழ்நாட்டுக்கு அவங்க கூட நாங்கள் கூட்டணி வைக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்கள் கூட்டணி என்றைக்கும் நியாயமாகவும் இருக்கும், நேர்மையாகவும் இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மையாகவும் இருக்கும். நாங்கள் வைக்கிற கூட்டணி என்றைக்கும் நன்மையோட முடியும். பாஜக கூட்டணியில் ஆட்டுறதுக்குன்னா பாஜக எங்களுக்கு நன்மை செஞ்சால் நாங்கள் உங்களுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்கள் தமிழ்நாட்டுக்கு பாஜக எங்களுக்கு என்றைக்கும் நன்மையானோட நடக்கணும், நன்மையை தரணும். எங்கள் சிஎம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் தொண்டர்கள் மக்களை அத்தனை பேரும் நாங்கள் கட்டுப்பட்டு வழி நடப்போம். கட்டப்பட்டு இருந்த நினைவிடம் இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையினால் இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க. தொண்டர்களாலே நாங்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கோம். 2021 வருஷத்தில் சட்டமன்ற தேர்தலில்
மிகப்பெரிய வெற்றிய மாண்புமிகு அம்மாவினுடைய நினைவிடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றிய மாண்புமிகு அம்மாவினுடைய காலடியில் நாங்கள் வெற்றி கனியை சமர்ப்பிக்கிறோம் என்று சந்தோஷமாக தெரிவிச்சுக்கோம். இப்போ இருக்கிற கூட்டணி தொடர்ந்தால் நல்லாயிருக்கும்னு 234 சட்டமன்ற தொகுதியிலையும் எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி அமையும். தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு எதிரான சூழல் இருக்குண்ணே, பல பேர் பாஜக எதிர்த்து பேசுகிறாங்க. ஒரு தொண்டராக நீங்கள் வந்து பாஜகவை எப்படி பார்க்குறீங்க? பாஜக வந்து அதிமுகவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. கூட்டணி வேறு, கொள்கை வேறு. எங்களுடைய அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக சாதி மதமற்ற கட்சியை உருவாக்கி தந்திருக்கின்றார். அண்ணாவுடைய கொள்கையில் புரட்சித் தலைவர் உருவாக்கி தந்த அதிமுக கூட்டணி வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. அது தலைமை அதை முடிவு பண்ணும் கூட்டணி. ஆனால் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, பல திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்காங்க, நல்லா சிறப்பாகவே செயல்படுறாங்க. ஒரு சில பேர் கால் புணர்ச்சியில் எதிர்கட்சிகள் விஷம பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஆனால் நல்லாவே மோடி அரசாங்கம் நல்லாவே செயல்படுது. இன்றைக்கி அதிமுக மக்கள் எல்லா மக்கள் மனசுலையும் போய் நுழைஞ்சிச்சு. கூட்டணியை வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏற்படுத்த அவங்கள பொறுத்தாது. ஆனால் இன்றைக்கி மக்கள்கிட்ட அதிமுக வரணும், அதிமுக முதல்வர் வரணும், அதிமுக எம்எல்ஏ வந்தால் நம்மளை மதிப்பான், திமுக வந்து எம்எல்ஏ வந்தால் நம்மளை மதிப்பான், அவன் தொண்டனையும் மதிப்பான், அப்புறம் எம்எல்ஏட அதை விட மதிப்பான். திமுக அதிமுகவில் வந்து தொண்டை மதிப்பான், எம்எல்ஏ அதை விட மதிப்பான். அதனால் அதிமுக விரும்புகிறாங்க ஐயா. தொண்டன்லேருந்து பெரியவங்க வரலையும், கோமலன்லேருந்து கோடீஸ்வரர்லையும் அதிமுக தான் விரும்புகிறாங்க. இப்போ 10 கோடி தமிழ் மக்கள் வந்து எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா அவர் இலை இருக்கிற வழியும் நாங்களாம் மாற மாட்டேன், அந்த உயிர் போகிற வழியும் நான் அவர் கூட மாற மாட்டோம் இலை இருக்கிற வழி மாற மாட்டோம். அது வந்து அதிமுக மக்கள் யாரும் சொல்கிறதில்லைங்க, மக்கள் வந்து அவங்க யாரும் சொல்கிறதில்ல. அந்த வெளிக்கட்சிக்கார இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்லி அதை வந்து இது பண்ணி விடுறாங்க. ஏன்னா பாஜகவுக்கும் நரேந்திர மோடிக்கும் மோதிட்டோம், இவங்க வந்து மோதிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் சேவை செய்யாமல் போட்டோம், மக்கள் வந்து நாளைக்கு ஆட்சி மாறிட்டோம், மக்களை நான் போய் எப்போ உட்காந்துக்கலாம் சீட்டில் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ அவங்க வந்து பாரதிய ஜனதானா அவங்க சொல்லலாம், இது பொருளியாக கூட இருக்கலாம். ஒன்று இபிஎஸ் ஓபிஎஸ் தான் எங்களுக்கு. எங்கள் அம்மா வந்து ரட்டாளிக்கு 2 வைரக்கல்லை விட்டு போய்க்கிறாங்க, முத்துக்கள் விட்டு போய்க்கிறாங்க. அந்த முத்துக்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் துறைமுக பகுதி. பாஜகன்றது அது ஒரு நல்ல கட்சி தான். இன்றைக்கி இந்தியாவில் 10 வருஷமாக ஆட்சி ஆனது. இந்த 10 வருஷமாக குண்டு கலாச்சாரமோ ஒரு வன்முறையோ எந்த ஒரு இதுவும் நடக்கலை, அசம்பாவதும் நடக்கலை. நல்ல கட்சி தான், நல்ல மாதிரி நடக்குது. சில வந்து எதிர்கட்சிங்க, இந்த சில ஆவாத கட்சிங்க தான் வந்து அவங்கள தவறான புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து இந்து மதத்தை பரப்புறாங்க. நம்மளும் இந்து தானே, எல்லோரும் இந்து தான், எல்லோரும் முஸ்லீம். அண்ணா அதிமுக இந்து இருக்கா, கிறிஸ்டின் இருக்கா, முஸ்லீம் எல்லோரும் இருக்கும். ஆனால் அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு இதுவாக எதுவும் பண்ணலை. அவங்களுக்கு வேணுமென்னே இவங்க எதிர்கட்சிக்காரங்க அவங்க பண்ணுற அவங்கள வந்து சும்மா ஒரு மக்களை வந்து தூண்டி விடுறாங்க. இதுதான் மற்றபடி அவங்க வந்து மக்களுக்காக எந்த ஒரு அகைன்ஸ்டாக எதுவுமே எடுத்துன்னு வரல. திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து சிந்தனை மாற்று, சிறுசாக இருக்கே திருத்திக்கோ, தவறு சிறுசாக இருக்கோ திருத்திக்கோ, தெரிந்து தெரியாமல் தவறு இருந்தால் இனி திரும்பவும் வராத பார்த்துக்கோ. இது உழைக்கும் கைகளே, இது உருவாக்கும் கைகளே, இது நாட்டை காக்கும் கைகளே. அதுமாதிரி அதிலே பாருங்க எவ்வளோ அர்த்தங்கள் வருது பாருங்க. இது நாட்டை காக்கும் கை, இது வீட்டை காக்கும் கை, நம் கை நாட்டின் நம்பிக்கை, எதிர்கால வாழ்க்கையின் தும்பிக்கை. அன்பு கை இது, ஆட்டும் கை இது, அழிக்கும் கை அல்ல. சின்ன கை ஏற்பூட்டும் கை இது, திருடும் கை அல்ல.